Hi, hello friends, welcome to our channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டர்ம் ஸ்டிட்ச். அந்த ஸ்டிட்ச் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு இன்ஸ்டண்டா வந்து சேரும். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பத்தி பார்க்கலாம். ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், நீடில் பார்த்தீங்கன்னா 24 சைஸ் நீடில் எடுத்துக்கோங்க. ஆர் உங்களுக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ரெண்டு லைன் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா 10 or 9 சென்டிமீட்டருக்கு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு த்ரெட்டு மேலே எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச்சை நம்ம எப்படி போடுவோமோ அதே மாதிரி எடுத்து போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுக்கோங்க. சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம போட்ட செயின் ஸ்டிச்சுக்கு சென்டராக மேல் பக்கமாக கொண்டு வந்துட்டு அதாவது பேக்வேர்டில் கொண்டு வந்து இந்த ஸ்டிச்சு அப்படி அந்த இடத்துல ஒரு சின்னதாக செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அப்படியே ஃபார்வேர்டாக கொண்டு போய் ஸ்டிச்சு போடுறோம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இப்போ அந்த த்ரெட்டு மேலே எடுத்துட்டு மறுபடியும் பேக்வேர்டாக கொண்டு வந்து ஸ்டிச்சு போடுறோம். ஹாஃப் செயின் ஸ்டிச்சில் வச்சு அந்த ஸ்டிச்சை போட்டுட்டு அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இன்சர்ட் பண்ணுறோம், த்ரெட்டு மேலே எடுத்துட்டு செயின் ஸ்டிச் போடுறோம், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக லாக் ஸ்டிச் போட்டுட்டு அப்படியே ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறோம். எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு செயின் ஸ்டிச் போடுறோம். போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் பேக்வேர்டாக கொண்டு வரோம், சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக், அப்படியே ஃப்ரண்ட்டாக ஃபார்வேர்டாக கொண்டு போய் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் போடுறோம், பேக்வேர்டாக கொண்டு வரோம், கொண்டு வந்துட்டு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே ஃபார்வேர்டாக கொண்டு போய் நம்ம ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தான் எண்டில் நம்ம நாட் போடுற வரைக்குமே இதை நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணணும். இந்த ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டிச்சை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா லோடிங் ஸ்டிச் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டிச்சை வந்து அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஸ்டிச்சு. கிட்டத்தட்ட லோடிங் ஸ்டிச்சும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் ஸ்டிச்சு கொஞ்சம் இதை விட வேறு மாதிரி நம்ம போடுவோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்லாண்டிங்காக போடுறோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேறு மாதிரி, அதாவது வேறு ஒரு கோணத்தில் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டிச்சு. ஸோ அவ்வளோதான், மற்றபடி உங்களுக்கு லோடிங் ஸ்டிச்சோட பேசிக் இது தான், இதே மாதிரி தான் போடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு சின்னதாக ஒரு லாக்கு, அப்புறம் பேக் வேர்டில் கொண்டு போயிட்டு செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு லாக், அண்ட் ஃபார்வேர்டாக கொண்டு வந்து சின்னதாக லா ஒரு லாக் போடுவோம். ஸோ அதே மாதிரி பேக்வேர்டு அண்ட் ஃபார்வேர்டு, பேக்வேர்டு அண்ட் ஃபார்வேர்டில் போய் நம்ம ஸ்டிச்சை வந்து போடுவோம் இந்த ஸ்டிச்சில். ஸோ அதே மாதிரி தான் லோடிங் ஸ்டிச்சும் இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா லோடிங் ஸ்டிச்சு போடுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லோடிங் ஸ்டிச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சு எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளவர் போடுறோம்னு வைங்க. ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம டிசைன் போடுறோம், அந்த டிசைனிங் கீழே வரக்கூடிய ஸ்டெம், அதாவது தண்டு பகுதியில் வந்து இந்த ஸ்டிச்சு நம்ம போடலாம். ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நம்ம போடுறப்ப தண்டோட ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அதாவது ரொம்பவுமே ஒரு இடத்த நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு மூலமா நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணி. இப்போ இந்த கோடோட எண்டில் நம்ம என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். என் நாட் போடும்போது கொஞ்சம் பெருசாக போட்டாலும் பரவாயில்ல, அப்புறம் போக போக நீங்கள் ஸ்டிச்சு வந்து நீங்கள் கண்டினியூ பண்ண பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக ஸ்டிச்சு வந்து ரொம்ப சின்னதாகிடும் என் நாட்டு ஃபினிஷ் பண்ணிருப்ப. ஸோ இந்த அளவுக்கு சின்னதாக போடுங்க.
நெக்ஸ்ட் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். சில்க் த்ரெட் டபுள் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து எண்டில் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. செயின் ஸ்டிச் போடுற மாதிரி போட்டுட்டு சின்னதாக ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே பேக்வர்டாக செயின் ஸ்டிச்சுக்கு போகிறதுக்கு பேக்வர்டாக வந்து ஆப்போசிட் சைடில் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஃபார்வர்டாக கொண்டு போய் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் அண்ட் பேக்வர்ட் ஒரு செயின் ஸ்டிச், அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து சின்னதாக போட்டிங்கன்னா தான் ஸ்டிச்சு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும். உங்களுக்கு டிசைன் முடிச்சுட்டு நீங்கள் பார்க்குறப்ப ஒரு ஸ்டெர்மான ஒரு ஸ்டெர்முக்கான ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுவே நீங்கள் லோடிங் ஸ்டிச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் ஹாஃப் லோடிங் ஸ்டிச்சும் இதே மாதிரி தான் போடுவாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டிச்சோட ப்ராக்டிஸ் ரொம்பவுமே முக்கியம். ஸோ இந்த மாதிரி போட்டு பழகுங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோட்டில் நீங்கள் போட்டு பழகிறீங்க அண்ட் ஹாஃப் லோடிங் ஸ்டிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வளைஞ்சி வரக்கூடிய ஒரு ஸ்டிச்சாக இருக்கும். அந்த ஸ்டிச்லெல்லாம் இன்னுமே நம்ம வளைச்சி போட வேண்டியதாக வரும். ஸோ அதனால் இந்தளவுக்கு நீங்கள் சின்னது பண்ணி போட்டிங்கன்னா அந்த வளைவுகள் வர இடங்கள்லாம் ரொம்பவுமே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கூட நீங்கள் போட்டு பழகிக்கோங்க. இதில் நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு போட்டு சொல்லித்தரேன். ஒரு வளைஞ்சு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் சர்க்கிள் ஷேப்பில் வந்து நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம ஜரி த்ரெட்டில் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டிருப்போம், இதில் வந்து ரொம்பவுமே சின்னது பண்ணி தான் நம்ம போட்டிருக்கோம் ஸ்டிச்சு. சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சு போடுறதில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்னதாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த நம்ம போடக்கூடிய லாங் ஸ்டிச்சும் நம்ம எந்தளவுக்கு சின்னதாக போடுறோம் நல்லா பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும் எந்தளவுக்கு நம்ம அந்த லாங் ஸ்டிச்சும் நம்ம ரொம்ப சின்னதாக போடணும் அப்படின்னு. ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ நான் போடுற இந்த ஸ்டெப்பவே நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சில் பேக்வேர்டு அண்ட் ஃபார்வேர்டில் கொண்டு போகும்போது நீடில் வந்து நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணி கொண்டு போகிறோம் அண்டு ஃபார்வேர்டாக கொண்டு போகும்போதும் எப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி கொண்டு போகிறோம் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஒரு லோடிங் ஸ்டிச்சில். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கனாலே போதும் அந்த இடத்துல வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்டிச் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என் நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.